நீங்கள் அனைவரும் தேர்வுகள் எழுதுகிறீர்கள். வீட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் குடும்பத்தாரோடு நண்பர்களோடு அமர்ந்து உரையாடும்போது ஆசிரியர் சற்று நெருக்கமானவராக இருந்தால் அவரோடு அமர்ந்து கொள்ளுகிறீர்கள். ஏதோ ஒரு வினாவுக்கான விடை சரியாக அமையவில்லை என்றால் உங்களுடைய முதல் எதிர்வினை என்னவாக இருக்கிறது? இது அவுட் ஆஃப் சிலபஸாக இருந்தது. இப்படித்தானே நடக்கிறது? இதுவும் அவுட் ஆஃப் சிலபஸ் தான். ஆனால் என்னால் ஒருவாறு கணிக்க முடிகிறது நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீர்கள் என்பதை. இந்த வினாவோடு என்னை நீங்கள் இணைக்கவில்லை என்று சொன்னால், ஒருவேளை நீங்கள் உங்கள் வினாக்களை மேலும் சிறப்பான வகையிலே ஒருவேளை சொல்லியிருக்கலாம். ஆனால் உங்களுக்கே தெரியும், உங்களுடைய குடும்பத்தாரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை. ஆகையால் சற்று வெளிப்படையாக பேசுவது கொஞ்சம் ஆபத்தானது. ஆகையால் மிகவும் தந்திரமாக நீங்கள் என்னை அதில் சிக்க வைத்து விட்டீர்கள். அதாவது என்னை பற்றிய விஷயம் என்று சொன்னால், என் மனதிலே ஒரு தீர்மானம் உண்டு. என்னை பொறுத்தவரை இது விசுவாசத்திற்கான ஒரு விஷயம். நான் கோட்பாடு ரீதியாக ஏற்றுக்கொள்ளுகிறேன், அதாவது நிறைவான ஒரு ஜனநாயகத்திற்காக விமர்சனம் ஒரு சுத்தி யாகத்தை போன்றது. விமர்சனம் என்பது முழுமையான ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படை கோட்பாடு. ஆகையால் அந்த வகையிலே நீங்களே கூட கவனித்திருக்கலாம், இப்போதெல்லாம் தொழில்நுட்பத்திலே ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜி என்று ஒன்று உண்டு. உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஓப்பன் சோர்ஸ் என்று ஒன்று உண்டு. அதில் அவரவரும் தங்களுடைய பங்களிப்புகளை அதிலே அளிப்பார்கள். இந்த ஓப்பன் சோர்ஸ் தொழில்நுட்பத்தின் வாயிலாக என்ன அனுமதி அளிக்கப்படுகிறது என்றால், பாருங்கள், இதை நான் அளித்திருக்கிறேன். ஆனால் இந்த கட்டம் வரும்பொழுது சிக்கல் ஏற்படுகிறது. ஒருவேளை அந்த இடத்திலே ஏதாவது சில குறைகள் ஏற்பட்டிருக்கலாம். மக்கள் அவரவர் பங்களிப்புக்கு தங்களுடைய தொழில்நுட்ப தரவுகளை அதிலே இடுகிறார்கள். கணிசமான நபர்களுடைய பங்களிப்புகள் காரணமாக அது ஒரு முழுமையான தன்னிறைவு பெற்ற மென்பொருளாக மாறி போகிறது. இந்த ஓபன் சோர்ஸ் இப்போதெல்லாம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கருவியாக கருதப்படுகிறது. இதை போலவே சில கம்பெனிகளும் தங்களுடைய பொருட்களை சந்தையிலே வைக்கிறார்கள், சவால் விடுக்கிறார்கள். அதிலே யாரொருவர் குறைகளை கண்டுபிடிக்கிறாரோ அவர்களுக்கு நாங்கள் பரிசுகளை அளிப்போம் என்கிறார்கள். இப்படி ஒரு வழிமுறை அமைப்பு முறை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொருவரும் என்ன விழைகிறார்கள் என்றால், அதாவது குறைகள் ஏதாவது இருந்தால் யாராவது அதை சுட்டிக்காட்டினால் தானே அதிலிருந்து வெளிவர முடியும். ஆனால் சில வேளைகளில் என்ன நடக்கிறது என்றால், விமர்சனத்தில் ஈடுபடுபவர் யார் என்பது, அந்த விஷயத்திலேதான் சிக்கல் என்பதே பிறக்கிறது. எடுத்துக்காட்டாக இதை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடத்திலே பள்ளிக்கூடத்திலே ஃபேன்சி ட்ரெஸ் போட்டி நடக்கிறது. நீங்கள் மிகவும் பகட்டாக அருமையான ஒரு உடை அணிந்து கொண்டு ஃபேன்சி ட்ரெஸ் போட்டியிலே பங்கெடுக்க செல்லுகிறீர்கள். உங்களுடைய மிக நெருங்கிய நண்பன், உங்களுக்கு மிகவும் பிடித்தமான நெருங்கிய நண்பர், அவருடைய செயல்பாடுகள் நமக்கு எப்பவுமே பிடித்திருக்கும். அவர் கூறுகிறார், என்னையா என்னத்தை நீ போட்டுக்கிட்டு வந்திருக்கிற, இது நல்லாவே இல்லை போ. இந்த வேளையிலே உங்களுடைய ஒரு எதிர்வினை இருக்கும். அதே போல வேறு ஒரு மாணவர் இருக்கிறார், அவர் உங்களுக்கு அத்தனை பிடித்தமானவராக இருப்பதில்லை. அவரை பார்க்கும்போதே ஏதோ எதிர்மறை எண்ணங்களே உங்களுக்கு ஏற்படுகின்றன. அவர் பேசும் பேச்சுக்கள் உங்களுக்கு சுத்தமாகவே பிடிப்பதில்லை. அவர் கூறுவார், இதோ பார் என்னத்தை போட்டுக்கிட்டு வந்திருக்கிறான் பார், இப்படியா போட்டுக்குவாங்க. அந்த வேளையில் உங்களுடைய எதிர்வினை வேறு விதமாக இருக்கும். ஏனென்றால் உங்களுடையவர் எனும் பொழுது அவர் கூறுகிறார், நீங்கள் அதனை அவர் கூறுவதை ஆக்கப்பூர்வமான ஒன்றாக எடுத்துக்கொள்ளுகிறீர்கள். ஆனால் உங்களுக்கு பிடிக்காதவர் அவரும் அதே விமர்சனத்தை முன்வைக்கிறார். ஆனால் இப்போதோ உங்களுக்கு கோபமாக வருகிறது, நீ யார் என்னை எப்படி சொல்வதற்கு என்று கேட்கிறீர்கள். ஏன் இஷ்டம், இப்படிதானே நடக்குது? இதை போலவே உங்களை விமர்சனம் செய்பவர்கள் எல்லாம் அவர்கள் இதை ஒரு பழக்கமாகவே செய்கிறார்கள். அவற்றையெல்லாம் ஒரு மூலையிலே ஒதுக்கி வையுங்கள்.
அதிலே அதிகமாக உங்கள் மூளையை செலவழிக்காதீர்கள். ஏனென்றால் அவர்களுடைய நோக்கமே வேறு. இப்போது வீட்டிலே விமர்சனங்கள் எழுகின்றனவா? நான் என்ன புரிந்து கொள்ளுகிறேன் என்றால், தவறு எங்கோ நடக்கிறது. வீட்டிலே விமர்சனங்கள் செய்யப்படுவதில்லை. இது மிகவும் துர்பாகியமான ஒரு விஷயம். விமர்சனங்களை செய்வதற்கு கூட பெற்றோருமே கூட மிகவும் உன்னிப்பாக கவனித்திருக்க வேண்டும். உங்களை உன்னிப்பாக கவனித்திருக்க வேண்டும். உங்கள் ஆசிரியரோடு கலந்து பேசியிருக்க வேண்டும். உங்கள் நண்பர்களின் பழக்க வழக்கங்கள் தெரிந்திருக்க வேண்டும். உங்கள் தினப்படி பணிகள் பற்றி தெரிந்திருக்க வேண்டும். உங்களை தொடர்ந்து கவனித்து வந்திருக்க வேண்டும். மொபைலில் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீர்கள், திரைக்கு முன்னால் எவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கிறீர்கள், இதெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். மிகவும் உன்னிப்பான வகையிலே ஒன்றையுமே பேசவே வேண்டாம். தாய் தந்தையர் கவனிக்கின்றார்கள். பிறகு ஏதோ ஒரு சமயத்தில் நீங்கள் நல்ல மனோநிலையில் இருக்கும் பொழுது அவர்கள் மிகவும் அன்போடு அவர்கள் கூறுகிறார்கள், தம்பி கொஞ்சம் கேள, உங்ககிட்ட இத்தனை திறமை இருக்கு, இத்தனை வல்லமை இருக்கு, இந்த விஷயத்துல போய் எதுக்கு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்க? அப்போது அது மிக ஆழமான வகையிலே பதிவு ஏற்படுத்துகிறது. அந்த விமர்சனம் வேலை செய்கிறது. ஆனால் இன்று பெற்றோரிடம் நேரம் இருப்பதில்லையே. அவர்கள் விமர்சனங்களை முன்வைப்பதில்லை, குத்தி காட்டுகிறார்கள். உங்களுக்கு கோபம் ஏற்படுகிறது இல்லையா? அது குத்தி காட்டுவதால் ஏற்படுவதுதான். எதை செய்தாலும் சாப்பிட வேண்டும் என்று உட்கார்ந்தால் எதையாவது சொல்லுவார்கள். இதை தின்றால் ஒன்று சொல்லுவார்கள், தின்னவில்லை என்றாலும் வேறு ஒன்று சொல்லுவார்கள். இதுதானே நடக்கிறது. ஐயோ பார்த்து கொள்ளுங்கள், வீட்டுக்கு போனால் பெற்றோரிடம் சிக்கிக்கொள்ள போகிறீர்கள். குத்தி காட்டுவது இருக்கிறதே, அது விமர்சனம் கிடையாது. பெற்றோரிடத்திலே நான் வேண்டுகோளாக வைக்கிறேன், தயவு செய்து நீங்கள் உங்கள் குழந்தைகளின் நலன்களை முன்னிட்டு இந்த குத்தி காட்டுவது என்ற புதைகுழியிலிருந்து வெளியே வாருங்கள். இதன் வாயிலாக நீங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை வடிவமைத்து கொடுக்க முடியாது. இது மட்டுமல்ல, அன்று ஏதோ ஒன்று சாதிக்க வேண்டும், ஒன்று நல்லதாக செய்ய வேண்டும் என்ற நல்ல மனோநிலை இருக்கிறது இல்லையா அந்த குழந்தைக்கு? நீங்கள் காலையிலேயே எதையாவது சொல்லிவிட்டீர்கள் என்றால், பார் பால் ஆறிப்போச்சு, நீ சூடாவே குடிக்கிறதில்லை, ஒன்று ஆரம்பிச்சா அதை முடிக்கிறதே கிடையாது, பார் அவன் எப்படி நடந்துக்கிறான் பாரு, காலையில் அம்மா சொன்ன உடனே அவன் பாலை குடிச்சுப்படுறான். உடனே அந்த பிள்ளையின் மனம் சோர்ந்து போகிறது. அன்றைய பொழுது முழுவதும் அவனுடைய வேலையெல்லாம் நாசமாகி போகிறது. ஆகையால் அந்த வகையிலே இப்போது நீங்களே பாருங்கள், நாங்கள் எல்லாம் பாராளுமன்றத்திலே, நீங்கள் எப்போதாவது நாடாளுமன்றத்திலே விவாதங்களை நாடாளுமன்றத்துக்கான டிவியிலே பார்த்திருப்பீர்கள். சிலர் மிகவும் அருமையாக தயாரிப்பு முஸ்தீபுகளோடு வந்திருப்பார்கள் நாடாளுமன்றத்திலே தங்களுடைய உரையினை அளிப்பதற்காக. ஆனால் இயல்பான வகையிலே எதிர்த்தரப்பிலே எதிர்கட்சியினர் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு உங்களுடைய சைக்காலஜி நன்றாக தெரியும். அவர்கள் ஏதாவது ஒரு இவர்களை சீண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பார்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த சீண்டல் எப்படிப்பட்டது என்றால், கண்டிப்பாக அந்த நண்பர் இதற்காக எதிர்வினை ஆற்றியே தீருவார் என்று. அவர் எதை பேச வந்தாரோ அது முழுமையாக பேச முடியாமலேயே போகிறது. ஆனால் ஒருவேளை சீண்டுகிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு புறம் இருக்கட்டும், நகைச்சுவையாக அதை புறந்தள்ளிவிட்டு அதை தாண்டி செல்ல வேண்டும். அடுத்த நொடியே தன்னுடைய வேலையை செய்ய தொடங்குகிறார். அப்படிப்பட்ட எம்பிக்கு ஃபோக்கஸ் ஆக்டிவிட்டியின் பலன் கிடைக்கிறது. ஆகையால் அந்த வகையிலே நாம் நமது கவனத்தை சிதறவிடக்கூடாது. இரண்டாவது விஷயம் என்னவென்றால், பாருங்கள், விமர்சனத்தில் ஈடுபட வேண்டும் என்றால் அதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும், தீவிரமாக ஆய்வினை மேற்கொள்ள வேண்டும், நன்கு அலசி பார்க்க வேண்டும், ஒப்பீடுகளை செய்து பார்க்க வேண்டும். மிகவும் கடுமையாக உழைத்தால் மட்டுமே ஒரு விமர்சனத்தை நம்மால் முன்வைக்க முடியும். ஆனால் இன்றோ இது குறுக்கு வழி உலகம் இல்லையா? பெரும்பாலானோர் அவதூறுகளையே கூறுகிறார்கள், விமர்சனங்களை செய்வதில்லை. அவதூறுகளையெல்லாம் நாம் விமர்சனங்களாக கொண்டுவிடக்கூடாது. விமர்சனங்கள் என்பது எப்படிப்பட்ட ஒரு ஊட்டச்சத்து என்று சொன்னால், அது நம்மை முழுமையடைய வைக்கிறது.
அவதூறு என்பது என்ன என்று சொன்னால், அப்படி அவதூறு கூறுபவர்களை நாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள தேவையில்லை. காலத்தை விரயம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆனால் விமர்சனங்களை என்றுமே புறந்தள்ளிவிடக்கூடாது. விமர்சனங்களை எப்போதுமே மதிப்பானவையாக கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கை முழுமையடைய அவை மிகவும் பயனுள்ளவையாக இருக்கின்றது. மேலும் நாம் நாணயமானவர்கள் என்று சொன்னால், நாம் சத்தியத்தையும் தர்மத்தையும் மனதிலே கொண்டு பணியாற்றி இருந்தோம் என்று சொன்னால், சமூகத்திற்காக பணியாற்றி இருந்தோம் என்றால், தீர்மானித்த குறிக்கோளுக்காக பணியாற்றினோம் என்றால், அவதூறுகளை பற்றி சற்றும் கவலைப்படாதீர்கள் நண்பர்களே. இதுவே உங்களுடைய மிகப்பெரிய பலமாக உருவெடுக்கும் என்று நான் நம்புகிறேன். பல பல நன்றிகள்.